kayo. Seafood tofu sambal ide mix vegetable mix vegetable fish piece polum vechi sambal vekka poda so adukala jamala vaangittu vanna pasarla indi taman muda pasarla seringala taman muda pasanga ampang irukku okay va anga vaangittu vanden then so tay ore vatti ore video panniruvom nu solli okkandikitta நான் வராது முன்னுக்கு என் வைஃபு மேஜெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க இது வீடியோ பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்க சரிங்களா அப்புறம் இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன் ஓகே ஸோ இன்றைக்கி உள்ள டிப்ஸ் என்னதுன்னா ஸோ மேல வந்து ஒரு கரண்டி ஹோலி பவுடர் போட்டுடுறேன் சரிங்களா போட்டுட்டேன் ஒரு கரண்டி ஹோலி பவுடர் போட்டுட்டேன் இன்னைக்கு உள்ள டிப்ஸ் என்னதுன்னா இதோ இது பார்த்தீங்களா பட்டை இதுக்கு என்னதுன்னா யார் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ கடன் தொல்லைகள் இருக்கோ புடன்கிழமை ஹோலி பவுடரை போட்டு இதோ இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடுங்க இதோ நொறுக்கி நான் வந்து ரொம்ப நீ அதாவது நான் இது டின்னாக இருக்கிறத இருட்டேன் அப்போ தான் நான் பிச்சு போகிறதுக்கு ஓரளவு கிராஸாக இருந்தால் நீங்கள் வந்து இடிக்கல் வச்சு இடிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு புடன்கிழமை குடும்பக்கிழமை சாயந்தரம் அதான் என்ன பண்ணுங்கள் காலையும் மாலையும் ரெண்டு வாட்டி புடன்கிழமை என்ன பண்ணுங்கள் இதோ இந்த மாதிரி கொளுத்துங்க அதே அந்த ஹோலி பவுடர் வர சேர்ந்து எரிஞ்சிரும் அந்த பட்டை வந்து சரிங்களா கறிப்பட்டை தான் வரும்னு இல்லை கறிப்பட்டை தான் கறியில் போடுற பட்டை தான் காலையும் மாலையும் இந்த மாதிரி புடன்கிழமை குடும்பக்கிழமை ஒரு படணும்னு புடன்கிழமை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்வு காணக்கூடும் சரிங்களா ஸோ இன்றைக்கி இது ஹோலி பவுடர் வர டிப்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அகோராஜோன் ஹோலி பவுடர் வர டிப்ஸ் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம் டோ என் பையன் பக்கத்தில் தான் இருக்கான் டோ பையன் என் பையன் வந்துட்டான் சரிங்களா ஹாய் சூர்யான்னு சொல்லுங்க எல்லாருமே ஹாய் சூர்யா ஹாய் அங்கிள் ஆண்டி ஹாய் அங்கிள் ஆண்டி ஹாய் சூர்யா ஓகே சிரிச்சுக்கிட்டே இருக்கா நீங்க பார்த்தீங்களா ஓகே சரி இன்னைக்குள்ள கதை வந்து இந்த பல வருஷம் முன்ன நான் ஒரு புக்கில் படித்த கதை அந்த ஆத்தர் வந்து என்னதுன்னா அவர் கேள்விப்பட்டது இன்னும் அவருக்கு நடந்தது சின்ன வயசில் நடந்தது விஷயங்கள் அவர் வந்து புக்காக பண்ணியிருக்காரு ஆனால் இந்த லொக்கேஷன் அந்த இது ஆட்டோர் வந்து ஷேர் பண்ணலை ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அது வந்து இங்கே பெனின்சுலா மலேசியாவில் தான் அந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டாரு சரிங்களா அது அடுத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ரோடு கூட கிடையாதான் இங்கே வந்து ஒரு போட்டில் இது இந்த வழியாக தான் போகணும் சரிங்களா அதாவது போட்டில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இது அதான் இது ரிவரில் தான் போகணும் சரிங்களா ஆற்றுல தான் போட்டு கடந்து போகணும் அந்த இடத்துக்கு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஏரியா சரிங்களா ஆனால் அங்கே போனோன்னா நீங்கள் எந்த புள்ளியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நான் சொல்கிறேன் எடுக்காகன்னு புளி எடுத்துகிட்டு போகக்கூடாது புளி சம்மந்தப்பட்ட இது பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது எம்ச்சி பழம்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி அந்த இடம்மா
அந்த அடத்துக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி புளியெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த ஆட்டர் வந்து இது வந்து கொஞ்சம் டவுன் பக்கம் உள்ள ஏரியாவில் கம்பட்டு ஏரியா தான் இருக்காராம். ஒரு நாள் அந்த காட்டுக்காரங்க, அங்கே வசிக்கிற காட்டுக்காரங்க, அங்கே ஆட்டர் வர இது டாட்டா வந்து ஒரு பொம்மைவான், ஒரு ஃபேமஸான பொம்மைவான், ஒரு மன்றவாதி, ஒரு ஃபேமஸான மன்றவாதி, மலாய்க்கார மன்றவாதி, சரிங்களா? அப்புறம் இந்த என்னன்னா, ஒரு நாள் வந்து அந்த அந்த இடத்துல வசிக்கிற இந்த மாதிரி இது சில பேர்கள், சில பேர்கள் வந்து அங்கே இது டாட்டா வந்து சில பேர்கள் வந்து அந்த டாட்டாவை வந்து மீட் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த எடுக்க அப்போ அங்கே குசு குசுன்னு என்னதோ பேசிக்கிறாங்களாம். ஆர்டருக்கு வழங்கலை ஒன்றுமே, சரிங்களா? தென் திடீர்னு அங்கே டாட்டா வந்து தலையை ஆட்டிக்கிட்டு, சரி நான் வரேன்னு சொன்னாராம். ஸோ இந்த அப்போ அவங்களும் காட்டுக்கிட்டு இருந்து அங்கே டீ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு, அந்த காட்டுக்காரங்க அவங்க வீட்டில், அங்கே டாட்டா வீட்டில் டீ தண்ணிகள்லாம் குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா போட்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்குறாங்க, சரிங்களா? அந்த இது ரிவரில் வச்சுருக்காங்க அவங்களோட போட்டு. கூட இந்த கூட இந்த இது இந்த ஆட்டோரையும் கூட்டிகிட்டு அந்த அவங்க டாட்டா போகிறாரு. ஆனால் என்ன விஷயம்னு டாட்டா சொல்லலை, சரிங்களா? ஸோ ஆட்டோர் கூட போகிறாரு அந்த இது அவங்க டாட்டா கூட. தென் அந்த என்ன நடந்துச்சுன்னா, போகிற அந்த கிராமத்துக்கு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு சேரும் போது, சரிங்களா? சாயந்தரம் ஆயிடுச்சு. தென் அந்த தலைவர் டோ பட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது காட்டுக்காரங்களோட தலைவர் வந்து மலேசியாவில் டோ பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டோ பட்டின்னு மீட் பண்ணுறாரு டாட்டாவை அந்த கிராமத்தில், அதாவது ரொம்ப உள்ளுக்கு இருக்கிற கிராமத்தில் இது. ஆனால் இது போகிற வழியில் இது எக்கச்சக்கமான மீன்கள் இருக்குது அந்த ரிவரில். இதுவும் ஏன் சொன்னான்னு சொல்கிறேன், பொறுமையாக இருக்க, பொறுமையாக கேளுங்க. எக்கச்சக்கமான மீனுங்க எல்லாம் இவ்வளோ கையை அவ்வளோ பொருசுக்கு மீனுங்க எல்லாம் இருக்குது அந்த ரிவரில். அந்த போயிட்டே இருக்கும் போதே ஓட்டர் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து சின்ன பையன் தான் ஓட்டர் வந்து, ஒரு 12 வயசு தான் அந்த மாதிரி தான் இருக்கம்மா, சரிங்களா? சின்ன பையன் தான். ஸோ இது அந்த ஓட்டர் அந்த மாதிரி போனானே, சரி அது அப்போ ஸோ இப்போ வந்து மறுபடியும் இது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டோபட்டின்னு இன்னும் குசு குசுன்னு பேசுகிறாரு, குசு குசுன்னு பேசிட்டு டேன்ட்டி தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க ஃபேமிலி இது டோபட்டின்னு ஒரு ஃபேமிலி வந்து ஓட்டர் ஒரு டாட்டாவுக்கு டீ தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. டீ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் மீடாக இருக்கிற வாரத்தில் ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு வெள்ளை துணி, ஒரு கருப்பு துணியை வச்சு மறைச்சி ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? ஓட்டரும் பார்க்குறாரு, டேன் அந்த டாட்டாவும் பார்க்குறாரு. டேன் அந்த இது உடலை அதாவது சாரி இது அந்த பொருள் வந்து அந்த இது துணியை எடுக்க சொல்கிறாரு ஓட்டரோட டாட்டா. டேன் அதில் பார்த்தா தலையில்லாத முண்டம் உக்காந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டேன் இப்போ வெளிப்படையாக டோபட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களோட வழக்கம் படி என்னதுன்னா, இவங்க வந்து விவசாயம்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரே பூஜையை பண்ணுவாங்க. அந்த பூஜை என்னாதுன்னா, இவங்க எல்லாருமே முடி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆணோ சரி பெண்ணோ சரி முடி வளர்ப்பாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இவங்க அந்த இது அந்த மாதிரி இது பண்ணிட்ட பிறகு ஒரு அவங்க நம்பிக்கை படி ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க. அந்த சாங்கியம் என்னன்னா, ஒரு பொண்டோ உருவாக்குவாங்க. இப்போ அந்த பொண்டோகளை தான், அதாவது குடிசை பொண்டோ ஆனால் குடிசைன்னு அர்த்தம், இந்தியா நேயர்கள் தெரியலன்னா பொண்டோசை உருவாக்குவாங்க. அந்த பொண்டோ உள்ளுக்கு இந்த எல்லாரும் உட்காந்துக்குவாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி உட்காந்துக்குவாங்க, தலையை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, முடி அப்படியே ஸ்விங் பண்ணும் ஸ்விங் பண்ணும் ஸ்விங் பண்ணும், தப்புன்னு என்ன ஆகும்னா தலை பறந்துடும், சரிங்களா? தலை பறந்துடும்.
சமயத்தில் அந்த பொண்ணும் சேர்ந்து பறந்துடுறோமா அந்த வைப்ரேஷனுக்கு வந்து. சரியா, தலை பறந்துட்டு அது சுட்டிட்டு 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 அது வேற ஒரு உலகத்துக்கு போயிருமா அந்த தலை வந்து. ஸோ இது அவங்களோட கலாச்சாரமா, சரிங்களா? சுற்றிக்கிட்டு 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 சமயத்தில் தலை இது கலந்தாமல் அப்படி உடம்பே அப்படி சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே 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 போயிருமா. டெமீன் அந்த இதாண்டு அவங்களுக்கு வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்பிக்கை படி என்னதுன்னா அது வந்து முழுமையாக அந்த வெட்டியை வந்து பழகலைன்னு அர்த்தமா. உடம்பும் செட்டு சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி போயிருமா. ஆனால் அந்த உடம்பு வந்து அக்காக்கையாக பிரிஞ்சு 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 இது அந்த நதியில் உழுந்துச்சுன்னா அது மீனாக மாறிடுமா. அதனால தான் அந்த ஓட்டர் வந்து நிறையா மீனுங்கள் பார்த்துருக்காரு அந்த நதியில், சரிங்களா? ஸோ மீனுங்க, ஸோ இதுதான் அவங்களோட கலாச்சாரமாக. ஆனால் இந்த ஒரு நபர் அதான் இப்போ முண்டை மட்டும் இருக்க இந்த தலை போயிருச்சான், ஆனால் வரமாட்டேன்னு சொல்லியிருச்சான், மறுபடியும் அந்த உடம்புக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருச்சான். அது சுற்றிக்கிட்டே இருக்கான், அது ஒரு அந்த வார ஒரு டிமென்ஷனில் பூண்டுருச்சு சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இது அந்த ஓட்டர் வர இது என்ன சொல்கிறாருன்னா, சரி இன்னைக்கு 12 மணிக்கு நம்ம பூஜையை பண்ணுவோம், சரியா? இப்போ வந்து நம்ம வந்து மலை போய் சாப்பிட்டுட்டு வருவோம், சாப்பிட்டுட்டு வந்து நம்ம பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் என்ன சொல்லி டோபட்டின்கிட்ட ஓட்டர் வர டாட்டா அட்ட பொம்மோ சொல்கிறாரு. தேன் இவங்களும் போய் சாப்பிட போகிறாங்க. எல்லாம் மீன் வகையாக பொறிச்சு வச்சுருக்காங்க. இது மீன் வரையா எல்லாம் இது நெருப்பில் வாட்டி வச்சுருக்காங்க மீன் வகைங்க, ஏகச்சக்கமான மீன் வகைங்க. இது ஓட்டர் பார்க்குறாரு. அதுக்கு தொட்டுறதுக்கு ஒரு கிச்சாப்போ, அதாவது இது சோயா சோஸோ இல்லாட்டி எம்ச்சு பழம் சாரோ ஒன்றுமே கிடையாது, மிளகாவோ ஒன்றுமே கிடையாது, அப்படியே வச்சு சாப்பிடணுமா, சரிங்களா? ஆனால் இந்த ஓட்டர் வந்து ஒரு பழக்கம் இருக்கான், ஒப்பு பார்த்தாலும் எங்கேயாச்சும் இது எம்ச்சு பழம் எடுத்துகிட்டு போயிடுவாராம், சரிங்களா? எம்ச்சு பழம் கையில் வச்சுருப்பாராம் என்னாச்சும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த ஓட்டர் வந்து அந்த கட்டத்தில் இது எமிச்சுவோம் இது அந்த இடம் வந்து இருட்டாக தான் இருக்குது, சரிங்களா? இந்த காட்டுக்கருங்க வாசிங்க இது குடிசாச்சே இருட்டாக தான் இருக்குது. இவர் ஒரு பேனா கட்டி வச்சுருக்காரு. ஓட்டரை வந்து பேனா கட்டி வச்சு அந்த மீனில் அப்படியே பிடிஞ்சி ஊட்டுறாரு. அந்த பொறிச்ச மீன் ஒரு பெரிய மீன் கொடுத்துட்டாங்க ஓட்டருக்கு சாப்பிட்றதுக்கு, சோறும் அதுவும் அதில் பிடிஞ்சிடுறாரு. அப்போ தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும்னு சொல்லி, சரிங்களா? மிட்ட சாண்டுங்களெல்லாம் இருக்குது, மிளகா சாண்டெல்லாம் இருக்குது, ஆனால் புளி தான் இல்லை. புளி தண்ணியோ என்னதோ இல்லை. ஏன்ட்டுமா வழக்கமாக மிளகாய்க்காரங்க புளி தண்ணி வச்சு இது மீனை சாப்பிடுவாங்க, இல்லாட்டி எம்ச்சி பழம் சாறு ஊட்டி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இந்திய நேயர்கள் தெரியலண்ணா. ஸோ இந்த மாதிரி புளிஞ்சிடுறாரு. திடீர்னு ஒரு அலறல் சட்டம் அந்த இது பொண்டோ கிச்சன்லேருந்து, சரிங்களா? அலற சட்டம், எல்லாரும் ஓடி போறாங்க கிச்சனுக்கு. எல்லாம் இந்த இது அதான் அந்த சமைச்சு வச்ச பொருள் எல்லாம் எல்லாமே காலு கை எல்லாம் மாறிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த கடையில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது இந்த மாதிரி அந்த இது வெட்டையை வந்து சரியா பழகாம அவங்க வந்து அந்த தலையை சுற்றினாங்கன்னா உடம்பு சேர்த்து பறந்து போயிடும். அந்த உடம்பு வந்து அக்காக்கா பிரிஞ்சு ஆட்டில் விழுவும், அது மீனாக மாறிடும். ஸோ அந்த மீன் தானா இது? ஏன் தெரியுமா அந்த இது அந்த டைம் அந்த பேச்சுக்கு வந்து அந்த சுற்றி வட்ட இது எல்லாம் அந்த நேரத்தில் பிடிச்ச மீனுங்க வந்து யாருமே ஒரு மீனில் கூட அங்கே புளியோ இல்லாட்டி இது எமிச்சு பழம் சாரோ ஊட்டக்கூடாதான், புளி ஊட்டக்கூடாதான். புளி ஊட்டினா டோட்டல் அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் மாறிடுமா, மறுபடியும் கை கையா காலு காலா இது உடம்பு வர அங்கலங்கமாக மாறிடுமா. ஸோ இது யார் இப்போ இது அப்போ அங்கே உள்ள டோபாட்டின் ஒரு பொண்டாட்டி கற்றாலாம், யார் புளி எடுத்துகிட்டு வந்தது, யார் புளி எடுத்துகிட்டு வந்தது, யார் புளி எடுத்துகிட்டு வந்தது,
ஆட்டோருக்கு உடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, டாட்டாவை மூஞ்சியே பார்க்குறாராம். டாட்டாவுக்கு புரிஞ்சிருச்சு, உன் வேலைட்டானு. அப்போ இது ஆட்டர் வர இது மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்குறாரு அந்த டோபட்டின் வைஃப் கிட்ட, இந்த மாதிரி என் பேரண்ட்டா அவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது உங்கள் அறுத்துட்டு வந்து புலியோ இல்லாட்டி என்னாச்சும் ஒரு புலி சம்மந்தப்பட்ட பொருளோ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, அவனுக்கு தெரியாது ஒரு எம்ச்சி பழம் எடுத்துகிட்டு வந்துட்டான், அது வந்து நீங்கள் பொறிச்சு தான் நெருப்பில் வாட்டி கொடுத்த மீன் மலை ஊட்டிட்டான். ஸோ அதை இப்போ வந்து அப்போ இது அந்த மாதிரியா, ஆனால் இங்கே மட்டும் மாறாது. அதான் அந்த இது டோபட்டின் வரை சொல்கிறாங்க, இந்த கிராமத்துக்கு இந்த ராட்டு முள்ளு யாருமே சாப்பிட முடியாது ஒன்றுமே, எல்லாம் அருளையும் மாறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த வாட்டி பிடிச்ச மீனுங்க அத்தனையும் மாறிட்டு இருக்கோம், இதுவரை சேர்த்து பிடிச்சங்க மீனுங்க எல்லாம் மாறிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இது அந்த அவுட்டோர் வர டாட்டா போமோ ஒன்றுமே சொல்ல தெரியல. சரி, அது பிறகு அந்த ராத்திரி அங்கே வெறும் சோறு தான் எல்லாரும் சாப்பிட்டாங்க. பரிதாம உள்ள விஷயம், வெறும் சோறு தான் சாப்பிட்டாங்க. என்மா எல்லாமே தான் கையாம காலு இது எல்லாம் மாறிடுச்சே, இது கறியில் இருக்கிறதும் எல்லாம் பொறிச்சு வச்சுது எல்லாமே. ஸோ அது பிறகு ஒன்று அங்கே ப்ரிப்பேர் ஆகிறானுங்க, அந்த குடிசைக்கு போகிறாங்க. செல்ல எல்லாம் ஆண்களும் பெண்களும் எல்லாம் வராங்க. டேன் பொம்மோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் சாங்கிட்ட பண்ணுங்கள், எப்படிச்சும் அந்த தலையை வந்து கூட்டிகிட்டு வாங்க, உங்களோட தலையை வெளியாக்கி அது. அப்போ அதில் கொஞ்சம் வயசானவங்க பொம்பளைங்க ஆங்களை எல்லாருமே அந்த பொண்டோவில் உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாரும் தலையை திருப்புறாங்க அந்த தலை பறக்க பறந்து போய் அந்த தலையை வந்து கூட்டிகிட்டு வருது. இப்படி இடிச்சு கிடிச்சு இடிச்சு கிடிச்சு வருது அந்த தலையை வந்து, இது அதாவது போஸ் பண்ணுறாங்க அந்த உடம்புல சேர்றதுக்கு. இது அப்படி இது இடிச்சு கிடிச்சு இடிச்சு கிடிச்சு இடிச்சு கிடிச்சு போஸ் பண்ணி கடைசியில் அந்த தலை வந்து மாட்டிக்கிச்சு உடம்புல. சரிங்களா, அந்த தலை வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்ட கையோட மற்றவங்க இது மற்ற தலைங்கெல்லாம் அவங்கவுங்க உடம்புல பூண்டுட்டு உடனே வந்து அந்த தலை மலை கையில் வைக்கிறாங்க. மறுபடியும் ஏந்திருக்காம அந்த தலை உடனே அந்த ஓட்டோரோட டாட்டா பொம்மும் இன்னும் மன்றிக்கிறாரு, இது அதுன்னு மன்றிக்கிறாரு. எல்லாம் இது சாம்பிராணி போடுறாரு, இது அதுன்னு சொல்லி என்னதும் மன்றிக்கிறாரு. அதே பிறகு அவங்களெல்லாம் கை எடுக்க சொல்கிறாரு இந்த தலையில் இருந்து. இப்போ வந்து அந்த தலை வந்து கம்ப்ளீட்லியாக அது மாட்டிக்கிச்சு உடம்பில். சரிங்களா, அந்த தலை வந்து இது கம்ப்ளீட்லியாக மாட்டிக்கிச்சு. தென் இது என்னது இது மாட்டிக்கிச்சு. தென் அந்த திடீர்னு அந்த நினைவு திரும்புது, அந்த நபருக்கு நினைவு திரும்புது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறேன், அண்டே எப்போ நம்ம இது 3 மாதம், அதாவது 3 மாதம் ஆச்சான் அந்த தலை காணா போய். சரிங்களா, அந்த உடம்புலேருந்து அந்த தலை காணா போய் 3 மாதம் ஆச்சான். நீ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணிட்ட பிறகு அறுவடை பண்ணிட்ட பிறகு இந்த சாங்கியம் பண்ணோம், ஆனால் எல்லாரும் தலையும் வந்துருச்சு, ஆனால் உன் தலை மட்டும் வரல அந்த நேரத்தில். உனக்கு பிடிச்சி போயிருச்சு அந்த லோகம், அதனால் அந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதனால் நீ வரல. நாங்களும் உங்களை உன் சடலத்தை வச்சுருக்குறோம் இவ்வளோ நாள், நாங்களும் எவ்வளையோ முயற்சி பண்ணிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல. கரிசிலட்டோம் இந்த பொம்மோட்டான் உன்னைய வந்து இப்போ காப்பாற்றினாரு, ஒன்று சேர்த்துட்டாரு. சரிங்களா, ஆனால் அந்த இதோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த இது காட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. தென் அந்த பொம்மும் சொல்கிறாரு, இந்த சாங்கியத்துக்கு நீ அடுத்தது எப்பயுமே நீ வந்து கலந்துக்காரு, இதுக்கு மேலே மித்தவங்க பண்ண, ஏன்னா இது வந்து உங்களோட கலாச்சாரம் இந்த சாங்கியம் பண்ணுறது வந்து, இந்த இது வந்து நீ வந்து பண்ணாததுக்கு மேலே நீ கலந்துக்காத. சரிங்களா, தென் டோபட்டினை கூப்பிட்டு, அதாவது தலைவர், அதாவது காட்டுக்கிறங்களோட தலைவர் டோபட்டினை கூப்பிட்டு, டோபட்டின்னு கூப்பிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நவரை வந்து இந்த சாங்கிட்டில் செட்டுக்காதீங்க அடுத்த வாட்டி,
சரிங்களா? நீங்கெல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை, அது உங்களோட கலாச்சாரம் சரிங்களா. ஆனால் இந்த நபரை மட்டும் இந்த இதில் கலந்துக்க விடாதீங்க என்ன சொல்லி. ஸோ அடுத்த நாள் அங்கேயே அன்றைக்கி ராத்திரி ஓட்டரும் அங்கே டாட்டாவும் பறுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு எல்லாம் பசாரிட்டு சரிங்களா, இன்னும் இது என்ன செய்வாங்க, அந்த நபரை போய் பார்க்குறாங்க. அந்த நபர் இப்போ ஹாப்பியாக இருக்கிறாரு சரிங்களா, இது ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அவங்க அந்த நபரோட வைஃபும் பிள்ளைங்களும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இது பொம்மைக்கிட்ட எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. என்னென்னதோ அவங்க வந்து சாப்பாடெல்லாம் கட்டி அனுப்புகிறாங்க. என்னமோ அவங்களோட வழக்கம் அந்த மாதிரி தான், காசு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. சாப்பாடு கிப்பாரு இது காய்கறிங்க, இன்னும் இது வேறு வகைங்க மூலிகைங்க எல்லாம் கட்டி அனுப்புகிறாங்க அதுக்கு பதில் சரிங்களா. அது டாட்டா அந்த டாட்டாவும் அந்த ஓட்டரும் அதை திரும்பிடுறாங்க அவங்க ஊருக்கு சரிங்களா, அங்கே கிராமத்துக்கு திரும்பிடுறாங்க சரிங்களா. அது வந்து ஸோ இந்த கடையில் வந்து இந்த நான் சொன்னது வந்து இந்த விட்டை இது வந்து பண்ணாங்கால்னு சொல்லுவாங்க சரிங்களா, இந்த மலே லாங்குவேஜில் இது பண்ணாங்கால். ஸோ இது வந்து ஒரு பேயின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேய் வந்து மனுஷங்க இதுதான் ஒரிஜினேட் பண்ணினுச்சு சரிங்களா, மனுஷன் மூலியமாக தான் ஒரிஞ்சி. இது வந்து ஒரு விட்டை, ஒரே மாண்டரிக பிளாக் மேஜிக் விட்டை, பயங்கரமான மாண்டரிக பிளாக் மேஜிக் விட்டை. இது என்ன இந்த கடையில் வந்து சொல்கிறாங்க தலை மட்டன்தான் போதுன்னு. ஆனால் பின்னாங்கள் நார்மலி என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த தலையில் மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியாகும் சரிங்களா. அதே நார்மலி பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த இது நடக்கும். அந்த பௌர்ணமி ஒளியில் அது வந்து அப்படி மினுக்கம்மா, வைரம் மாதிரி மினுக்கம்மா, அந்த குடலுங்க கிட எல்லாம் சேர்ந்து அப்படி மினுக்கம்மா வானத்தில் சரிங்களா. இது வந்து நிறையா இப்போ இந்த காலகட்டத்துலேயும் ரொம்ப நிறைய டைலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு இதெல்லாம், இது மாடர்ன் டைமில் குறைஞ்சிருச்சு. இந்த கதை வந்து எந்த காலத்தில் சொன்ன கதையோ எனக்கு தெரியாது சரிங்களா. அந்த புக் ஒரு ஒருத்தருக்கு அப்பயே வயசானவருன்னு நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா. இது வந்து அவர் சிறு வயசில் நடந்திருக்கு, எந்த வருஷத்தில் இந்த கதை நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல சரிங்களா. ஆனால் ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் வருஷம் ஒரு 70 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அதாவது மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத காலகட்டத்தில் முன்னுக்கு நடந்துச்சின்னு நம்புகிறேன். அந்த காலகட்டத்தில் இந்த விட்டைகளெல்லாம் நிறையா இந்த மலேசியாவிலலாம் இருந்துச்சு சரிங்களா. இந்த மாதிரி இப்போ நாங்காலாக மாறுறது, தலையை அப்படி உடம்புலேருந்து அப்படி வெளியாக்கிடுறது, குடல் இடியும் இது என்ன சொல்லுவாங்க லிபரு எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த கடையில் வந்து அந்த மாதிரி சொல்லலை, தலை மட்டும் தான் பறந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஹெலிகாப்டர் மாதிரி சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கோம். அது கிரபணி பறவைகள் இருந்துச்சுன்னா அந்த இது அவங்கள ரத்தம் குடிக்க போவோம் சரிங்களா. கர்ப்பிணி பெண்களை இல்லாட்டி சாதாரண இது கூட இது இந்த மாதிரி கடித்து ரத்தத்தை குடிக்கும் சரிங்களா. இந்த பண்ணாங்கால்னு சொல்ல இது பேய், ஆனால் இது வந்து மனசுலேருந்து தான் வருது. அது நிசமாலே ஒரு மனுஷன்தான். இது 48 நாள் அது பூஜை ஒரு உபாசனம் பண்ணுவாங்களாம். அந்த 48 நாள் உபாசனம் பண்ண பிறகு தான், ஜபம் பண்ணி உபாசனம் பண்ண பிறகு தான் அந்த தலை வெளியாகுமா தனியாக உடம்புலேருந்து சரிங்களா. இந்த பண்ணாங்கால் இதே மாதிரி இந்த இது ஹரிமோ கிரிஞ்சி வந்து தலைப்பகுதி மட்டும் சரியா, தலைப்பகுதி மட்டும் ஒரு புலியாக மாறிடும், புலி தலையாக மாறிடும். அதே மாதிரி ஒரிஜினல் இது புலி மாதிரி மாறுற விட்டை கூட இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இது அதாவது இந்த மலேசியாவுக்கு சுதந்திரம் வந்து 57 நடந்துச்சு. அதுக்கு முன்னே இதெல்லாம் இந்த மாதிரி விட்டைகளெல்லாம் நிறையா இந்த மலேசியா ஏரியாவில் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து அப்போ இருக்கிற இந்தோனேஷியா நீங்கள் மலேசியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த இந்த விட்டைகள் தான் இது வந்து இந்தோனேஷியா. ஸோ இது ஒரிஜினேட் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து தான் ஒரிஜினேட் பண்ணிச்சு சில விட்டைகள் எல்லாம். இந்த மாதிரி மாண்டரிக விட்டைகள், பிளாக் மேஜிக் விட்டைகள், பயங்கரமான பிளாக் மேஜிக் விட்டைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் உருவாங்கினுச்சு. இந்த மாதிரி மன்ஸ்டரெல்லாம் மன்ஸ்டராக மாறுறது எல்லாம் இது பெரிய ஒரு குரங்காக மாறுறது
அதெல்லாம் அது மாவாஸ் விட்டன்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு குரங்கா மாறுது மாவாஸ் விட்ட, இந்த மாதிரி பினாங்கால் விட்ட, ஹரிமோ கிரிஞ்சி விட்ட, தென் ஹரிமோ ஜாடியான் விட்ட, இதெல்லாம் இந்த இது இந்தோனேஷியாவில்தான் வந்துச்சு அப்போ வந்து, சரிங்களா, மலேசியாவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மலேசியாவில் இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடையில் இது வந்து காட்டுக்காரங்க தான் இந்த விட்டை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் அவங்களும் அந்த விட்டையை பல அவங்களும் பழகியிருக்கலாம் அந்த விட்டையை, சரிங்களா. ஆனால் அவங்களோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுது என்னென்னா, தலை மட்டும்தான் போணுச்சுன்னு அந்த கடையை சொல்கிறாங்க. அந்த குடலெல்லாம் சேர்த்து வரல, சரிங்களா. ஒரிஜினல் இது பண்ணாங்கலைன்னா குடலெல்லாம் சேர்ந்து வரும், சேர்ந்து அது மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த தலையில் மாட்டிக்கிட்டு சுட்டும், சரிங்களா. இந்த மாதிரி ரெல்லி கட்டுற மாதிரி முடி வச்சுக்கிட்டு சுட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சும்மா பறக்கும், பெலூன் மாதிரி பறக்கும், சரிங்களா. இதில் வந்து ஹெலிகாப்டர் மாதிரி சுட்டுதுன்னு சொல்கிறாங்க இந்த கடையில் வந்து. இந்த இது வந்து ஒரு ஆள் இது வார விஷயம் பண்ணாங்களாக இருக்கும், சரிங்களா. இந்த காட்டுக்காரங்க இப்போ விஷயம் பண்ணாங்களாக இருக்கும். ஸோ இட்டுடன் இந்த இது கதையை முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா. இந்த கதை வந்து ஸோ இந்த இது என்னோடய கிராண்ட் மாஸ்டர் அகுரா ஜோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா. அப்போ தான் இந்த மாதிரி இது வித்தியாச வித்தியாசமான கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இத்துடன் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, பாய் சூர்யா, பாய் அங்கிள் ஆண்டி, சூர்யாவுக்கு பாய்னு சொல்லுங்க எல்லாரும். பாய் அங்கிள் ஆண்டி, பாய் சூர்யா, ஓகே, பாய் உங்களுக்கு எல்லாத்துக்கும்.